இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஸ்டைல் ஃபேஷன்னு என்னென்னவோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் ஹேண்ட்பேக். பல கலர், பல விதமான ஷேப்னு இப்போல்லாம் பல வெரைட்டிஸான ஹேண்ட்பேக் வந்திருக்கு. பொண்ணுங்க ஹேண்ட்பேக் போடுறது என்ன தான் ஸ்டைலாக இருந்தாலும் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறதில் நம்ம உடலுக்கு பல விதமான பிரச்சனைகள் வருது. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கர்ணனுக்கு எப்படி கவச குண்டல உடம்போட ஒட்டி இருக்குதோ அதே மாதிரி காலேஜ், ஆஃபீஸ், ஷாப்பிங் போகிற பெண்களுக்கு ஹேண்ட்பேக் அவங்க கூடவே இருக்கும். ஹேண்ட்பேக்கில் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணால் பல நோய்கள் வரும்னு ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறாங்க. ஷோல்டர் பேக் டைப் ஹேண்ட்பேக் தான் பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒர்க்குக்கு போகிற பெண்கள் அவங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஐப்ரோ, ரோஸ் பவுடர்னு பல மேக்கப் ஐட்டம்ஸை ஹேண்ட்பேக்கில் தான் வைக்கிறாங்க. கூட்டி கழித்து பார்த்தா எப்படியும் சுமார் 4 கிலோ வெயிட்டை ஹேண்ட்பேக்கை ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு போகிறாங்க. டெய்லி இப்படி போகிறதுனால ஷோல்டரில் இருக்க நரம்புகள் நசுங்கி வலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தசைகளையும் எஃபெக்ட் பண்ணுது. கழுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஷோல்டர் வர முடிகிற எலும்பை ஆக்சிலரி போன், இல்லை பியூட்டி போன்னு சொல்லுவோம். இந்த எலும்பில் ஹேண்ட்பேக் போடுறதுனால அழுத்தம் ஏற்பட்டு பிரச்சனை உருவாகுது. இது கூட பரவாயில்லைங்க, பல பேர் ஹேண்ட்பேக் வாங்குறதோட சரி, அதை தூக்கி வீசுகிற வர வாஷ் பண்ணவே மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெஸ்ட் ரூம் வர ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி போகிற இடமெல்லாம் கிருமியை வாடகைக்கு வாங்கிட்டு பெட்ரூம் வர கொண்டு போகிறீங்க. ஹேண்ட்பேக் தயாரிக்கிறப்போ லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ், கேன்சர்னு பல நோய்கள் தாக்குது. பெண்கள் தங்களோட பர்சனல் பொருள் இல்லாமல் வெளியே போக முடியாது. அதனால் ஹேண்ட்பேக் ரொம்ப அவசியமான ஒன்று. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறீங்களா? அது ரொம்பவே சிம்பிள். ஹேண்ட்பேக் வாங்குறப்போ அதோட வெயிட்டை கவனிக்கணும். டெய்லி யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்காக இருந்தால் லைட் வெயிட்டாக இருக்கணும். ஷோல்டரில் வர ஸ்ட்ராப் பட்டையாக இருக்கணும். ஒன் சைட்லேயே பேக்கை போடாமல் ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு அப்பப்போ ஹேண்ட்பேக்கை மாற்றணும். அப்படி இல்லைனா டபுள் சைட் போடுற மாதிரி பேக்கை வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லா பொருளையும் ஹேண்ட்பேக்லேயே வைக்காமல் லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலுக்கு தனியாக லஞ்ச் பேக் வாங்கி பயன்படுத்தலாம். முக்கியமான ஒன்று, அடிக்கடி ஹேண்ட்பேக்கை வாஷ் பண்ணுங்கள். க்ளீனிங் லிக்யூட் யூஸ் பண்ணி ஹேண்ட்பேக்கோட வெளிப்புற பகுதியை சுத்தம் பண்ணுங்கள். மொத்தத்தில் ஹேண்ட்பேக்கை லக்கேஜ் ஏற்ற லாரியாக யூஸ் பண்ணாமல் மயிலிறகு மாதிரி யூஸ் பண்ணால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.